மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்பு சென்ற ஜூலை மாதம் அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி ஐந்து நாள் பயணமாக டெல்லி சென்றார் பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவிலான எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைப்பது தொடர்பாக அவர் பயணம் மேற்கொண்டார் என கூறப்பட்டது அப்போது காங்கிரஸ் தலைவர் சோனியாவையும் இதுகுறித்து சந்தித்து பேசினார் ஆனால் சோனியா உடனடியாக எந்த முடிவையும் தெரிவிக்கவில்லை காரணம் காங்கிரஸ் தான் கூட்டணியின் தலைமை இதில் கூட்டு சேரும் கட்சிகள் காங்கிரசுக்கு அந்தந்த மாநிலங்களில் கூடுதல் இடங்கள் அளித்து அக்கட்சியின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் இல்லையேல் காங்கிரஸ் தனித்தே கூட களம் காணும் என்ற முடிவில் சோனியா உறுதியாக இருப்பதாக தெரிகிறது இந்நிலையில் சோனியா எந்த முடிவையும் கூறாமல் மமதா பேசுவதை மட்டுமே உன்னிப்பாக கேட்டுக்கொண்டார் இதனால் அதிருப்தி அடைந்த மமதா காங்கிரஸ் கால தாமதம் செய்வதாகவும் அவர்கள் தேசிய அளவிலான எதிர்க்கட்சிகள் கூட்டணி அமைக்க முன்வரவில்லை என்றால் மாற்று தலைமை முயற்சியில் தனது கட்சி ஈடுபடும் என காங்கிரஸை மிரட்டி பார்த்தார் ஆனாலும் சோனியா இதுவரை அசைந்து கொடுக்கவில்லை இதனால் அதிருப்தியில் இருந்த மமதா மூன்று நாள் பயணமாக சமீபத்தில் டெல்லி சென்றார் ஆனால் இந்த முறை அவர் சோனியாவை சந்திப்பதை தவிர்த்துவிட்டார் சோனியாவும் இவரது டெல்லி வருகையை கண்டுகொண்டதாக தெரியவில்லை இதனால் காங்கிரஸ் மேல் மேலும் கோபமடைந்த அவர் சோனியாவுக்கு பஞ்சாப் தேர்தல்தான் முக்கியம் என்று கூறியதுடன் நான் அவரை சென்று சந்திக்க அவசியம் எதுவும் இல்லை என செய்தியாளர்களிடம் கூறினார் மேலும் பாஜகவை எதிர்க்கும் துணிச்சல் தைரியம் காங்கிரசுக்கு கிடையாது எனது கட்சி பாஜகவுக்கு மாற்றாக இருக்கும் என்று நம்புவதால் காங்கிரஸ் தலைவர்கள் திரிணாமுல் காங்கிரஸில் ஆர்வத்தோடு சேர்கிறார்கள் காங்கிரஸின் இயலாமைக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று கூறியதுடன் தனது தலைமையை பிடிக்காத சோனியாவுக்கு பாடம் புகட்ட வேறொரு அதிரடி நடவடிக்கையையும் அவர் டெல்லியில் இருந்து மேற்கொண்டார் இதன்படி மேகாலயா காங்கிரசில் திடீர் பிளவு ஏற்பட்டது அந்த மாநில சட்டப்பேரவையில் காங்கிரசுக்கு பதினேழு எம்எல்ஏக்கள் உள்ளனர் இவர்களில் பன்னிரண்டு பேர் திடீரென மமதாவின் திரிணாமுல் காங்கிரஸில் இணைந்தனர் அங்கு காங்கிரஸ் ஆட்சி கவிழும் வகையில் மமதா செயல்பட்டது காங்கிரஸ் தலைமைக்கு எதிர்பாராத அதிர்ச்சியை அளித்ததாக கூறப்படுகிறது மேலும் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர்களை மமதாவின் கட்சி வலைவீசி பிடித்து வருகிறது இதில் முதன் முதலாக சிக்கியவர் காங்கிரஸ் மகளிரணி தலைவி சுஷ்மிதா தேவ் இவர் அசாம் திரிபுரா மாநிலங்களில் தனி செல்வாக்கு கொண்டவராக கூறப்படுகிறார் அதைத் தொடர்ந்து கோவா மாநில முன்னாள் முதலமைச்சர் லூசின் ஹோ திரிணாமுல் காங்கிரசுக்கு தாவினார் மிக அண்மையில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பிரபல முன்னாள் கிரிக்கெட் வீரர் கீர்த்தி ஆசாத் பவன் வர்மா ஹரியானா மாநில காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான அசோக் தன்வர் ஆகியோர் டெல்லியில் மமதாவை சந்தித்து திரிணாமுல் காங்கிரஸில் சேர்ந்தனர் அது மட்டுமின்றி பிரதமர் மோடியின் சொந்த தொகுதியான வாரணாசியில் உத்தரப்பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கமலாபதி திரிபாத்தியின் பேரன்களான ராஜேஷ் திரிபாதி லலிதேஷ் திரிபாதி இருவரையும் காங்கிரசிலிருந்து விலக வைத்து தனது கட்சியில் மமதா சேர்த்துக் கொண்டாா் மமதா இப்படி பல மாநிலங்களில் வலை விரித்து காங்கிரஸ் தலைவர்களை வளைத்து போடுகிறார் இதற்கு பல காரணங்கள் உண்டு என டெல்லி அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர் அவர்கள் கூறும்போது மோடியை வீழ்த்துவதற்கு காங்கிரசால் முடியாது என்று தொடர்ந்து மமதா கூறி வருவதை காங்கிரஸ் தலைமை ஏற்கவில்லை அதே நேரம் சோனியாவும் ராகுலும் மத்திய பாஜக அரசை வீழ்த்துவதற்கு எந்தவித திட்டமும் இல்லாமல் செயல்பட்டு வருகின்றனர் என இதனால் தேசிய அளவில் தனது அண்டை மாநிலங்களான வடகிழக்கு பகுதி மாநிலங்கள் அருகாமையில் உள்ள பீகாரில் காங்கிரஸ் தலைவர்களை வளைத்து பிடித்து மொத்தத்தில் எழுபது முதல் எண்பது தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக கருதுகிறார் மேலும் தமிழகத்தில் திமுக சென்ற மக்களவை தேர்தலில் பெற்ற வெற்றி போல மீண்டும் பெற்றால் திமுக உதவியுடன் மற்றும் சரத்பவார் சந்திரசேகர ராவ் தேவேகவுடா போன்ற தலைவர்கள் உதவியுடன் டெல்லியை அசைத்து பார்க்கும் திட்டத்தில் அவர் உள்ளதாக கூறப்படுகிறது ஏனெனில் காங்கிரஸ் இப்போது அதல பாதாளத்தில் வீழ்ந்து கிடப்பதாக நினைக்கும் அவர் அக்கட்சிக்கு வரும் தேர்தலில் முப்பது இடங்களுக்கு மேல் தேராது எனவே அதிக இடங்களை நாம் பிடித்தால் கடைசி நேரத்தில் காங்கிரசும் தன்னிடம் வரும் திமுகவும் தன்னிடம் வரும் என்ற திட்டத்தில் உள்ளதாகவும் இதற்கு பின்னால் இருந்து அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் செயல் வடிவம் கொடுத்து வருகிறார் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எழுபது தொகுதிகளுக்கும் குறையாமல் கைப்பற்றிவிட்டால் டெல்லியை அசைத்து விடலாம் என திட்டமிட்டு அவர் களமிறங்கியுள்ளதாக கூறுகின்றனர்